வெல்கம் டு அதோனா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் ராகி சேமியா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ தேவையான பொருட்கள்: ஒரு பாக்கெட் ராகி சேமியா, ஒரு கப் துருன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காவை நான் ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். இப்போது நாம் ஒரு பேக்கெட் சேமியாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்குறோம். இது முங்குற அளவுக்கு நாம் இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நம்ம இதை தண்ணியில் ஊற விடக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சேமியா உதிரி உதிரியாக கிடைக்கும். இல்லைனா கொலக்கொலன் ஆயிரும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதை தண்ணியில் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே போடாதீங்க, அப்போனா உதிரி உதிரியாக உங்களுக்கு வராது. இப்போ இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் காயெலாம் வடிகட்டுவோம்ல, அது மாதிரி வடிகட்டுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் இதை அப்படியே நம்ம எடுத்து தண்ணி வடிகிறதுக்காக போட்டுக்கலாம். டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய நேரம் தண்ணியில் ஊற விட்டுட்டிங்கன்னா உதிரி உதிரியாக சேமியா வராது. நல்ல தண்ணி இல்லாமல் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஊற விடாமல் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம இட்லியெலாம் வேக வைப்போம்ல, அதில் பாருங்கள் நான் கீழே உள்ள பிளேட் வந்து போடலை, மேலே இருக்கிற அந்த பிளேட் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். கீழே உள்ளது போட்டோன்னா அந்த ஆவியெலாம் வந்து இந்த நம்ம வச்சுருக்கிற அந்த ராகி மேலே பட்டி கொல கொலன்னு ஆயிடுது, உதிரி உதிரியாக வரமாட்டேன்து. அதனால் கீழே உள்ள பிளேட்டு போடாமல் மேலே வச்சுருப்பீங்களா, அந்த மேலே உள்ளதை மட்டும் இப்போ இதில் நம்ம வச்சுக்கலாம். நான் இது மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சு தண்ணியை லைட்டாக கொதிக்க வச்சுருக்கிறேன். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ராகி சேமியா வச்சு வேக வச்சோன்னா தான் கரெக்டாக அந்த அஞ்சு நிமிஷம் கரெக்டாக வரும். இல்லைனா அந்த கொதிக்கிறதுக்கான டைமும் சேர்த்து வேகம் ஆயிரும். தண்ணியெலாம் நல்லா வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்குறோம்ல, அந்த ராகியை வந்து இப்போ நம்ம இது மேலே போட்டுக்கலாம். ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி வைங்க. நம்ம இது மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஈவனாக போட்டு வச்சுட்டு இந்த இட்லி பாத்திரத்து மேலே இது மாதிரி ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு, இது கரெக்டான ஸ்டேஜ், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த சேமியாவில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பவுடர் இருக்குல்ல, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெல்லம் போட்டு பார்த்தேன், ஆனால் அந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு பிடிக்கலாதனால நான் போடலை. ஒருவேளை உங்களுக்கு வெல்லம் ஆட் பண்ணுறது பிடிக்கும்னா நீங்கள் வெல்லம் போட்டு கூட செஞ்சுக்கலாம். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குன்னு. அது மாதிரி நான் இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவுனேன், அதை நான் வீடியோ எடுத்து போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இட்லி பிளேட்டில் அந்த தட்டில் எண்ணெய் தடவ மறந்துடாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து சேமியா அதில் வந்து ஒட்டாமல் நல்லா வரும். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம செஞ்ச ராகி சேமியா எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறதுக்காக நம்மளோட கெஸ்ட்டு ஷக்கினாவும் அகிலாவும் இருக்காங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்து நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிடு சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி இருந்துச்சுன்னு டைப் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். டே, இந்த தேங்காயெலாம் நடுவில் வாயில் மாட்டுறது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.